முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம். ஏற்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணி பண்ண நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு. பட் டிப்ளமோ நீங்கள் எந்த டிப்ளமோ வேணாலும் படிச்சிருக்கலாம். டிப்ளமோவில் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஈசி, ட்ரிபிள், மெக்கானிக்கல், டூல் அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா ரயில்வே ஜாப் வந்து பார்த்தா பெஸ்ட் ஆப்ஷனா, இல்லை பேங்க் ஜாப் வந்து பார்த்தா பெஸ்ட் ஆப்ஷனா, அதுக்கு என்னென்ன பண்ணலாம், இல்லை டிப்ளமோ முடிச்சோன்னே டேரெக்டாக ரயில்வே ஜாப் வந்து ட்ரை பண்ணலாமா, அப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பொசிஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா, பேங்க் ஜாப் ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பொசிஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான். இது வந்து பார்த்தா டிப்ளமோ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ரயில்வே அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப்க்குலாம் அப்ளை பண்ணலாம், இல்லை டிகிரி முடிச்சா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டிப்ளமோ. டிப்ளமோல ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. டிப்ளமோ இன் இசிஇ, டிப்ளமோ இன் ட்ரிபிளி, ட்ரிபிளி அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல், சிவில், டூல் அண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ரயில்வே ஜாப்பா பேங்க் ஜாப்பா இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரயில்வே ஜாப் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னு பார்த்தோம்னா பேங்க் ஜாப்புக்கு மினிமம் எலிஜிபிளே வந்து பார்த்தா, அதாவது ஒரு கிளரிக்கல் போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு டிகிரி முடிச்சா மட்டும் பேங்க் ஜாப் வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியும். பட் வந்து ரயில்வே ஜாப் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா 10th பேஸில், 12th பேஸில் இருக்கும். டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான ஜாப் இருக்கும், ஐடி முடிச்சவங்களுக்கான ஜாப் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஜாப் எல்லாமே டிப்ளமோ முடிச்சவங்க டேரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சாதான் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே ஜாப் வந்து இல்லை உங்களுக்கு. நீங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷன் பேஸ்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து டிகிரி படிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் அடுத்த டிகிரி முடிச்சுட்டா கூட அதுக்கேற்ற மாதிரியான ரயில்வே ஜாப் இருக்குது, அந்த மாதிரியான ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா ரயில்வே ஜாப் தான். அதுவே டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரயில்வே ப்ளஸ் பேங்க் ரெண்டுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்க் ஜாப் பற்றி நம்ம வந்து பார்த்தரலாம். ஏன்னா ரயில்வே ஜாப்பில் வந்து பார்த்தோம்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ பேங்க் ஜாப் பற்றி சிம்பிளாக வந்து நம்ம பார்த்தரலாம். ஸோ பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கிளரிக்கல் போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து கேட்பாங்க. டிப்ளமோ எப்பவுமே டிகிரி இல்லை. டிப்ளமோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ், ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த மாதிரி கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சால் தான் ஒரு கிளரிக்கல் போஸ்ட் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டிப்ளமோ முடிச்சுட்டு அடுத்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் படிக்கலாம். டிகிரி அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு அப்படின்னு எடுத்துனா இன்ஜினியரிங் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலனா கூட டெக்னிக்கலாக நிறைய ஜாப் வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் அப்படிங்கிறது லேட்டன்ட்ரி ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது 3 இயர்ஸ் படிச்சிங்க அப்படின்னாவே போதும். ஸோ இன்ஜினியரிங் ஃபைனலி படிக்கும் போதோ இல்லை ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணிட்டோ பேங்க் ரிலவெண்ட்டான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து பேங்க் ஜாப் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போதே ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னென்ன டாபிக் இருக்குது பேங்க் பொறுத்தவரையும் மோஸ்ட்லி வந்து பார்த்தா ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ் கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேங்க் ரிலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 6 டாப்பிக்கில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் படிக்கும்போது ஒரு பேங்க் ஜாப் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் கிளரிக்கல் போஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட மினிமம் ஒரு டிகிரி இங்கே முடிச்சிருக்கணும். பட் கிளரிக்கலுக்கு ஸ்டார்டிங் சாலரி ஒரு 20,000 மேலே இருக்கும். இதுவே நீங்கள் பேங்க்கில் மேனேஜரில் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியும். பட் அதுக்கு ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய போஸ்டிங் வந்து பார்த்தா பிஓ அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் உங்களுக்கு. ஸோ இந்த போஸ்டிங்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ரமோஷனில் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அது மட்டும் இல்லாமல் ஜிஎம் இந்த மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸ்டார்டிங் சாலரி கிட்டத்தட்ட 40,000 மேலே இருக்கும் உங்களுக்கு. பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ், இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. கனரா பேங்க், ஐஓபி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதெல்லாம் இது அண்டரில் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ், ஓஆர்பி அப்படிமாங்க, ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் வந்து தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட், உங்கள் எஃபோர்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி ஜாயின் பண்ணவுடனே இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பேங்க் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தா பேங்க் ஜாப் பொறுத்தவரை நிறைய அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரி ஒரு கிளரிக்கல் ரேஞ்சில் போனீங்க அப்படின்னா 20,000 அபோவ் இருக்கும். இதுவே பிஓவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சாலரி ஒரு 40,000 மேலே இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸாக தான் இருக்கும். மேக்ஸிமம்
மார்னிங் 9 to 5 இல்லை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 10 to 6 இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஹாலிடேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ரயில்வே ஜாப்பில் கூட வந்து பார்த்தா நைட் ஷிஃப்ட் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு, பட் பேங்க் ஜாப்பில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ உங்கள் ஆப்ஷன் பேஸில் பேங்க் ஜாப் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் தான் பேங்க் ஜாப் உங்களால் ட்ரை பண்ண முடியும், டிப்ளமோ முடிச்சுட்டு டேரெக்டாக ட்ரை பண்ண முடியாது உங்களால். ஸோ நெக்ஸ்ட் ரயில்வே ஜாப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு. இப்போ பேங்க்ல மினிமம் ஒரு டிகிரி முடிச்சுக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. பட் ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தா 10th முடிச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணலாம், 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணலாம், இல்லை குறிப்பிட்ட டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 10th பேஸில் குரூப் டி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா 10th முடிச்சு தான் டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா குரூப் டி வந்து ட்ரை பண்ணலாம். இருக்கிறதுலே அதிகப்படியான வேகன்சி வரும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ரொம்ப வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் கிளர்க்கு இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா குரூப் டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா இந்த வெயிட் லிஃப்டிங், குறிப்பிட்ட கிலோ வெயிட்டை குறிப்பிட்ட மீட்டர் கீழே வைக்காமல் போகணும் அப்படிங்க மாதிரியான சில ரூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th பேஸில் இருக்க குரூப் டி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலர் 12th முடிச்சுட்டு 2 இயர்ஸ்க்கான டிப்ளமோ கோர்ஸ் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா NTPC எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். NTPC அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. இது கீழே வந்து பார்த்தா ஸ்டேஷன் மாஸ்டர், அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், கமர்சியல் அப்ரண்டிஸ், ட்ரெயின் கிளர்க்கு இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வரும். இதில் வந்து 12th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் போடுவாங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் போடுவாங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th பேஸில் இருக்க போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25,000-30,000 மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு டாப்பிக்லாம் ரீசனிங்லேருந்து கொஸ்டின் வரும், ஆப்டியூட்லேருந்து கொஸ்டின் வரும். ஆப்டியூட் அப்படின்னா மேக்ஸ் ரிலவெண்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்லேருந்து, ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா 12th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் மட்டும்தான் அப்ளை பண்ண போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வேகன்சியை பார்த்து இது வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கான எக்ஸாம் அப்படின்னு நினச்சி இந்த எக்ஸாம் வந்து பார்த்தா ஒமிட் பண்ணிடுறாங்க. பட் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா 90% மேலே எலிஜிபிள் அப்படின்னு நிறுத்துறா. ஏன்னா இதுக்கு கீழே 4 டைப் ஆஃப் வேகன்சி வருது உங்களுக்கு. அதில் 90% மேலே எலிஜிபிள் அப்படின்னு நிறுத்துறா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது கீழே வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, ஜூனியர் இன்ஜினியர்லேயே வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி, ஹெமிக்கல் மேட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சி, அது மட்டும் இல்லாமல் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட்டுக்கான வேகன்சி, இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜூனியர் இன்ஜினியருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரன் DMS அப்படிம்பாங்க, இந்த போஸ்டிங்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் லெவன்டான டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா CMA ஹெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா BSc பிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் வர ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமை வந்து மிஸ் பண்ணாதீங்க. வேகன்சியும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு அதிக அளவில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எந்த டிப்ளமோ எடுத்தவங்க வேணாலும் ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸ்டார்டிங் சாலரி 36,000 மேலே இருக்கும். ஜாப் பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சாலரி 42,000 மேலே இருக்கும். டெக்னிக்கலாக நிறைய கொஸ்டின் வரும். PC முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி இதுக்கப்புறம், அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு டிகிரி, அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம் இல்லை வேறு டிகிரி கூட வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து NTPC எக்ஸாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிகிரி பேஸில் வந்து பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், கமர்சியல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்ட்லாம் இல்லை கொஞ்சம் ஹை லெவல் போஸ்டிங் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா NTPC வர டிகிரி பேஸ் போஸ்ட் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும், பட் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை நீங்கள் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் கீழே வர சப் இன்ஸ்பெக்டர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா என்ன ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில். அதாவது அந்த ட்ரெயினில் வர பேசஞ்சர்ஸை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும், ஏதாவது கிரைம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்கொயரி பண்ணி யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிக்கிங்க அப்படின்னா SI வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் இதுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு, ரன்னிங். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இந்த மாதிரியான சில டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th பேஸில் இருக்க கான்ஸ்டபிள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. போஸ்டிங் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு.
இது எல்லாமே வந்து பார்த்தா உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான். உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படினாவே எல்லாமே நல்ல ஒரு ஸ்டார்டிங் சாண்ட் இருக்கும், ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிப்ளமோ முடிச்சுக்கோ, நம்மளுக்கு என்ன கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது அப்படின்னு இல்லாம முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்ல போனா மற்ற டிகிரியை கம்பேர் பண்ணும்போது, பிஎஸ்சி பிகாம் பிபிஏ இவங்களை கம்பேர் பண்ணும்போது, இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எக்கச்சக்கமான டெக்னிக்கல் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.